கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப்போட ஆறாவது மேட்ச் இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் நாட்டிங்காம்ல இருக்கிற ட்ரெண்ட் பிரிட்ஜ் கிரவுண்ட்ல நடக்க போகுது. ஹை ஸ்கோர் அடிக்கக்கூடிய பேட்டிங் ட்ராக் உள்ள கிரவுண்ட் தான் இது. ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே கிரவுண்டில் நடந்த வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் ஃபஸ்ட் 1 ஹவர் ரொம்ப க்ளவுடியாக இருந்தனால ஃபாஸ்ட் பவுலருக்கு அதிக விக்கெட் இழந்தாங்க. இதனால 105 ரன்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. எப்பவும் போல இந்த மேட்ச்லையும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் காலையிலேருந்து வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கே சூஸ் பண்ணலாம். பாகிஸ்தான் டீமில் பார்த்தோன்னா வகப் ரியாஸ் இங்கிலாண்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலாக ஷாகின் அஃப்ரிடியை கொண்டு வரலாம். இமாட் வாசிம் ஷடப் கான்னு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதில் இமாட் வாசிம் பதிலாக ஷேப் மாலிக் கொண்டு வரது பாகிஸ்தான் மிடில் ஆர்டர் பேட்டிங்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து டீமில் மார்கன், பென் ஸ்டோக்ஸ், மொயின் அலி மாதிரியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஹஃபீஸ் மாலிக் மாதிரியான ஆஃப் ஸ்பின்னர்ஸை வச்சு 12 ஓவர் போட வைக்கலாம். கூடுதலாக ஹரிஸ் ஒகேல் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படியே இங்கிலாந்து பக்கம் வந்தோம்னா மார்கோட் பிளென்கட்டுக்கு பதிலாக விளையாட சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளென்கட் மிடில் ஓவர்ஸில் அதிக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு பதிலாக மார்கோட் ஆடுறது நல்ல சாய்ஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து டீமில் நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு ஆள் இருக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸ், ஸ்பின்னர்ஸ், ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு ரொம்ப பேலன்ஸான டீமாகவே இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் 12 ஓவரில் விக்கெட்டே கொடுக்காம ஆடி ஆகணும். அப்படி விக்கெட்டே கொடுக்காம ஆடினா பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். இந்த மாதிரி கிரவுண்டில் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஷார்ட் பாலில் ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அந்த மாதிரி பாலில் விளையாடாமல் லீவ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இங்கிலாந்து விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் பேட் ஸ்டவ் அவுட் பண்ணுறதுக்கு தாகிரை கொண்டு வந்த மாதிரி ஷடப் கானை ஒரு 2 ஓவர் போட வைக்கலாம். இங்கிலாந்து டீமில் மிடில் ஆர்டரில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஆஃப் ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸில் போட்டே ஆகணும். இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப தப்பு பண்ணாமல் டீசெண்டான கிரிக்கெட் விளையாண்டாலே போதும். இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் போலர் ஷார்ட் பால்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கிரிக்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.